எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும் தான் நினச்சேன், ஆனால் நன்றியோடு ஆரம்பித்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், எங்களோட டாடா டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஒரு 12 வருஷ கனவு இது அப்படின்ட்டு. அந்த கனவை வந்து இன்னைக்கு நனவாக்குன எல்லாருக்குமே, எங்கெங்கே இருந்தோ படம் பார்த்து எங்களை வாழ்த்தின, படம் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து எப்படி ஆரம்பித்து சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஒரு சாதாரண பையன், அந்த சாதாரண பையன் தன்னை நம்பி, தன் வேலையை நம்பி, அந்த வேலையை சின்சியராக செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம நினைக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மட்டும்தான் இத்தனை நாள் நான் ஓடிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழமாக பதிச்ச எல்லாருக்குமே திரும்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் டெஃபினட்டாக நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, டே ஒன் உங்கள்கிட்ட தான் நாங்கள் காமிக்கிறோம் படம். ஸோ உள்ளேருந்து வெளியில் வந்து வரும்போது ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கும்போது அந்த முகத்தில் இருந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுவே எங்களுக்கு வந்து ஓகே கரெக்டாக ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து கொண்டுட்டு போய் இன்னும் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து டாடான்றது ஒரு 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 நம்பிக்கை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டாடான்றது ஒரு நம்பிக்கை. ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறத விட அந்த மொத்த நம்பிக்கையும் காப்பாற்றின உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா படம் நல்ல படம் பண்ணிடலாம், அதையும் தாண்டி ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிஜமாக எனக்கு ரொம்ப ஒரு கீ ரோலாக இருக்குது. ஸோ படத்தை கொண்டுட்டு போய் சேர்த்த அந்த ஒரு சிலருக்கு இன்னும் நான் இந்த மேடைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா தனியாக நம்ம இன்றைக்கி இருக்கிற படத்தோட அது ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது இல்லையா. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது கொண்டு போய் சேரும். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் தனியாக ப்ரொமோஷனல் சாங்ஸ்ன்னு சொல்லி தனியாக நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் வித் அபர்ணா, ஜென் அண்ட் திங்க் மியூசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் எதுவுமே இல்லை, அவுட் ஆஃப் ஆர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அதில் பண்ணது. ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. ஜென் முக்கியமாக ஒரு 4 பாட்டு 5 பாட்டு பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். படம் முடியும்போது அது 9-10 ட்ராக்காக மாறிடுச்சு. அட் த சேம் டைம் ஏன் அதுக்குமே கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்து டீசருக்கு தனியாக, ட்ரெய்லருக்கு தனியாக, இன்னொரு ட்ராக்லாம் கூட தனியாக பண்ணி கொடுத்துருந்தாப்புல. அது அவ்வளோவா நான் கூட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குடா அடுத்த இதுக்கு கூட நம்ம எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படின்னா, இல்லைண்ணா இது இந்த ஆல்பம்க்கு இருக்கட்டும், நான் இந்த ஆல்பம்க்காக இது பண்ணது, இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. ஸோ என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சைட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு சப்போர்ட் மட்டும்தான் லிட்டரலாக ஒரு தேர் இழுக்கிற மாதிரி தான். எல்லோரும் சேர்ந்து இழுத்தது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சேனல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், முக்கியமாக பிரதீப் சார், ரவுஃபா மேம். ஏன்னா சேனலோட ஷோஸ் ஆகட்டும், மற்ற யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இர்ஃபான் ப்ரோலாம் லாஸ்ட் மினிட்ல வந்து, நான் ப்ரோ நீங்கள் வந்து பார்த்துட்டு 2 வார்த்தை எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, பர்சனலாக சொன்னால் கூட ஓகே அப்படி தான் சொன்னேன். தனிப்பட்ட முறையில் நம்ம வாங்க ப்ரோ ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டாப்புல. ஸோ என்னென்னா இதுதான் ஒவ்வொருத்தங்களும் அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்களை தூக்கி விடுறாங்க இல்லையா, அதுதான் இந்த படம். இந்த படம் வந்து இது ஒரு 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 பாசிட்டிவாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோம். லைஃப் வந்து என்னதான் நம்ம அடிபட்டாலும் உதப்பட்டாலும் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டனலில் ஒரு லைட் இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்கும். லைஃப் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப் கொடுக்கறது தான் இந்த படம். அந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் போய் சேர்ந்தது தான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டே ஒன்லேருந்து பாபு ஆகட்டும், எழில் ஆகட்டும், எழில் ப்ரோலாம் வந்து ப்ரோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லா பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாப்புல. நானும் அதான் சொன்னேன், ப்ரோ இந்த கிரவுண்டு இந்த பிச்சு இவ்வளோ தான் இருக்குது, நம்மக்கிட்ட கார்டெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம விளையாண்டு தான் ஆகணும். இது நம்ம ஜெயிச்சிட்டோம்னா என்ன வேணால் வரும் ப்ரோ, இந்த மேட்ச் நம்ம விளையாண்டே ஆகணும் அப்படிங்கிறத தான் பேசி எல்லாமே பண்ணோம். ஸோ எல்லாருமே பயங்கர பயங்கர சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணுன்னா நான் நடுவில் ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன், சும்மா ஜாலியாக தான். ஒரு நாள் ஷூட் பண்ண ஒரு கார்டு வந்து இதோ கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ கார்டு கரப்ட் ஆகிடுச்சு, எப்படி திரும்ப ரீஷூட் பண்ணுறதுன்னு தெரில. ஆப்வியஸாக ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் பண்ணணும், எப்படி அதை பண்ணலான்னு சொல்லி அன்னை உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக ஓகே அது ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷனாக அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கரெக்ட் ஆச்சு. அதை உட்காந்து பேசி 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 நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த சீனுக்கு சிரிச்சிங்க. சிரிக்கும்போது தான் அப்பா தப்பிச்சிட்டோண்டா, பண்ண தப்பு தெரிலடாங்க அப்படின்ட்டு.
ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு வேலை ஒன்று பண்ணோம். அது எனக்கு என்னென்னா ஓகே அந்த சீன் ஹிட் ஆச்சுன்னா அது சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் குவைட்டாக இருந்தேன். நிறைய பேர் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா அதுக்கு நாங்கள் இங்கே ஆர்டிஸ்ட் ஒரு டார்ச்சர் ஒன்று பண்ணணும்ல, இந்த ஒரே ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் டப்பிங் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ஏன்னா டப்பிங் வாங்க வாங்க திருப்பி திருப்பி கூப்பிடும்போது எல்லாருமே திருப்பி வந்தாங்க, எல்லாருமே திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெல்சன் எனக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார், ஒரு படம்ன்றது என்றைக்குமே அதுதான் நம்ம ஓகேடா நம்ம நடிக்க வரோம், நம்ம ஒரு கதை எடுத்துகிட்டு வரோம், அதை தாண்டி முதல் முதல்ல நம்மளை நம்பி யார் காசு போடுவாங்கன்றது ஒன்று இருக்குல்ல, இந்த போடுற ப்ரொடியூசருக்கு அது என்றைக்குமே நல்லபடியாக ஒரு ஒரு லாபம் சேர்ற ஒரு படமாக இருக்கணும், அது என்றைக்குமே மைண்டில் இருக்கணுங்கிறத சொல்லுவார். அண்டு சார்கிட்ட நேற்று நான் பேசினேன், சந்தோஷமாக இருக்குப்பா நான் அந்த சந்தோஷத்தை என்னால் அவ்வளோ இதுவாக எடுத்துக்க முடியல அப்படின்னு அவரோட பர்சனல் லாஸால் அந்த ஒரு இது இருக்காரு. அது நிச்சயமாக ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அது எந்த அளவுக்கு அவர் அதை மெனக்கெட்டு பண்ணார் அப்படின்னா, நம்ம ஆடியோ லான்ச் ஃபோரம் அதில் நடத்தியிருந்தோம் அன்றைக்கி தான் கரெக்டாக அவரோட அந்த வீட்டில் நடந்தது வேறு. பட் ஆனாலும் ஓகே இல்லை, பசங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க, இந்த படம் நல்லா போய் சேரணும், ஸோ இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அதை இருந்தும் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக எங்கே இருந்தாலுமே அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் டே ஒன் பாபு என் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட், அந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கி நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே பார்க்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஃபார் டாடா, இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி இன்னும் அதான் நான் சொன்னேன், டீமுக்குள்ளே எங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறதோட உங்களுக்கு தான் இன்னும் ஜாஸ்தி சொல்லணும். அது எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக இந்த படத்தை வந்து ஒருத்தருக்கு நான் டெடிகேட் பண்ணணும். மணின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் இப்போ இல்லை இறந்துட்டாப்புல. அந்த கதை பாபு என்கிட்ட சொல்லி முடித்ததுக்கப்புறம் கேரக்டர் பேர் வேறு ஒரு பேர் இருந்துச்சு, நான் மணின்னு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லைடா என் பர்சனல் ஃப்ரெண்டு, அவன் ஞாபகமாக எனக்கு ஏதோ வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு நானே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் முத முத டிவியில் வந்தப்போ எனக்காக விசில் அடித்தவன் அவன். இன்றைக்கி இருந்திருந்தானா டெஃபினட்டாக அவனோட சந்தோஷமான ஒரு ஆள் யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருந்துச்சு. ஸோ மச்சான் பார்த்துட்ருப்பேன்னு நம்புகிறேன். திஸ் இஸ் ஃபார் யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு சாதாரண பையன் அதுதாங்க, என்ன நம்ம நம்பி ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதை இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் எல்லாருமே எட்டனத டைம் கொடுத்துருக்கீங்க. நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் என்றைக்குனாலுமே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. இந்த நம்பிக்கையோட நிச்சயமாக இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் நம்பிக்கையோடு, இன்னும் தெம்போடு போய் நாங்கள் எல்லாருமே வேலை செய்வோம். இந்த ப்ராஜெக்டை நம்பி எல்லாருமே உள்ளே வந்தாங்க. இப்போது இந்த மேடையிலேருந்து அவங்க எல்லாருமே அடுத்த இடத்துக்கு போகிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அதை என்னால் இன்றைக்கே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்க முடியுது. டைரக்டர் நம்பர் ஆகட்டும், அபர்ணா நம்பர் ஆகட்டும், பிரதீப் நம்பர் ஆகட்டும், முக்கியமாக எழில் நம்பர்லாம் கேட்குறாங்க. நான் எல்லாருக்குமே எல்லா நம்பருமே ஹாப்பியாக ஷேர் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஓகே, சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் அந்த பிரிட்ஜு கரெக்டாக ஒன்று பண்ணுறீங்க. ஸோ என்றைக்குமே நல்ல படங்களை, நம்ம படங்கள் மட்டும் இல்லை எல்லா படங்களுமே நல்ல படங்களை இதே போல் சப்போர்ட் பண்ணி இதே மாதிரி எங்கள் எல்லாருமே வளர்த்து விடுங்க. அதுக்கு சின்சியரான ஒரு வேலையை என்றைக்குமே நாங்கள் வந்து கடமையாக மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுவோம்னு நான் சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ 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 மச் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச்.